வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்கான ராகு கேது பேச்சு பலன்களை வந்து நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் 12 ராசிக்குமே வந்து இந்த ராகு கேது பேச்சு பலன்களை வந்து நான் சொல்கிறதா இருக்கேன். இப்போ வந்து வருகிற பிளவ வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி 21/3/2022 அன்றைக்கு வந்து ராகு கேது பெயர்ச்சி வந்து வருகிறது. அதாவது இப்போ இந்த சிம்ம ராசிக்கு வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ சிம்ம ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற வந்து ராகு வந்து இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து இருந்து கொண்டு உங்களுக்கு பலவித பிரச்சனைகள், தொழிலில் வந்து பலவித பிரச்சனைகள், இடைஞ்சல், சிக்கல், அலைச்சல், திருச்சல், அந்த மாதிரிலாம் வந்து பலனை வந்து இந்த ராகு வந்து ராசிக்கு 10ஆம் வீட்டில் சிம்ம ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்த ராகு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இனிமேல் வந்து இந்த ராகு வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றதுனால முந்தி இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த ராகு கேது போன்ற சர்ப்ப கிரகங்கள் வந்து ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் இருக்க தான் வந்து ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இருக்குது. அப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதும் வந்து ஒரு நல்ல பலன் இல்லை. இந்த சிம்ம ராசிக்கு வந்து ராகு வந்து 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தையா ஸ்தானம், பூர்வீக சொத்து, பாட்டன் பூட்டன் சம்பாதிச்ச சொத்து, நிலம், பூமி, இந்த இடங்களில் வந்து சிம்ம ராசிக்கு வந்து ராகு பவன் வர்றதுனால சிம்ம ராசிக்காரங்களோட அப்பா மூலமாக வந்து சிறு சிறு பிரச்சனைகள், பிரிவுகள், கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. தந்தைக்கு வந்து சில உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களோட தந்தைக்கு உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் இந்த பங்குனி மாதம் 7ஆம் தேதி சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த கேது வந்து இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல வரப்போகிறார். இந்த 3ஆம் வீட்டில் வந்து கேது பகவான் இருக்க வந்து ஒரு நல்ல பலன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து வீடு வாகனம் பூமி ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் வந்து வீடு வாகனத்தில் சுகஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு வீடு வாகனம் விவசாயம் சம்மந்தப்பட்ட இடங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கும், அடிக்கடி உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் வந்து உங்களுக்கு சற்று கெடுபலனை வந்து கொடுத்துருப்பார். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து வர்றது நல்ல பலன் தான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. அப்போ அந்த இளைய சகோரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடத்துல சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து குருபவன் வந்து வர்றது நல்ல அமைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு. அப்போ நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே வந்து வெற்றியாகும், முயற்சியெல்லாம் வந்து வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகி ஒரு நல்ல வளமான வாழ்க்கை அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. இருந்தாலும் இந்த இளைய சகோரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகோரஸ்தானத்தில் வந்து கேது பவன் வந்து இருக்கிறது வந்து நல்லதில்லை. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களோட இளைய சகோதரிகள் மூலமாக வந்து சிறு சிறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், ஆன்மீக சம்பந்தமான புண்ணிய ஸ்தலங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான கோவில்கள் இங்கெல்லாம் வந்து போயிட்டு வர்றதுக்கான, பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள், கோயில் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. இருந்தாலும் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து இப்போ இருக்கிறார். சிம்ம ராசிக்கு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த வருகிற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2022 அன்றைக்கு வந்து குரு வந்து ராசிக்கு 7லேருந்து ராசிக்கு 8க்கு வரப்போகிறார், ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இப்போ ராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த குருவுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான இடம் இல்லை. எப்போவுமே வந்து இந்த ராசிக்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்கள்லாம் வந்து குருபவன் வந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிட விதி. இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து குருபவன் இருந்தால் கூட வருகிற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2022 வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு வந்து ராசிக்கு 7லேருந்து அதிசாரம் வாங்கி ராசிக்கு 8க்கு போக போகிறார். இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து குரு ஆட்சியாகத்தான் இருப்பார். அப்போ ஆட்சியாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்கு வந்து ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் கெடுதல் வராது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு. இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பண விஷயங்களில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், பணம் வருவதற்கான தடைகள், உங்களுக்கு வர வேண்டிய பணம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது.
எந்த ஒரு காரியமே வந்து இழுபறியாக இருக்குது, தடையும் தாமதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து இந்த ராசிக்கு 8ல குரு பவனம் வந்து இருக்கிறத வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். தொழிலில் வந்து சில மந்தமான போக்குகள்லாம், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து தொழிலில் வந்து வேலையில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வந்து ஆட்சியாக இருந்து பார்க்கும் இடங்கள், ராசிக்கு 12ஆம் வீட்டை வந்து குரு பவன் வந்து பார்ப்பார். இப்போ ராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிற வந்து விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 12ஆம் இடத்தை வந்து குருபவான் வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு சுப விரயங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு, ஆங்கில தேதி 13/4/2022 பிறகு உங்களுக்கு சுப விரயங்கள் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு. சுப விரயங்கள்னா ஒரு திருமணத்துக்கு போய் மகிழ்விக்கிறது, சுப காரியங்களுக்காண்டி நீங்கள் பணம் செலவழிக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து இதுதான் வந்து சுப காரியங்கள். இந்த மாதிரி சுப விரயங்கள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிற குருபவன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை வந்து தன காரகன் என்று சொல்லக்கூடிய குருபவன் வந்து பார்க்கறது வந்து நல்ல விசேஷமான அமைப்பு தான். அதனால் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வீட்டில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து சரியாயிரும். குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் வந்து சந்தோஷமான சுப காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதே மாதிரி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை குருபவனை வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு செலவுக்கு தேவையான, வீட்டிற்கு குடும்பத்திற்கு செலவுக்கு தேவையான பணங்களை வந்து உங்களுக்கு பணம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. படிக்கிற வயசில் இருக்கிற ஆண் பெண் இருவருக்குமே வந்து படிப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து குருபவன் வந்து பார்ப்பார். இந்த ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வீடு, வாகனம், பூமி ஸ்தானம், தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டை வந்து குருபவன் வந்து பார்க்கறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு வீடு வாகனத்தில் இருந்த பிரச்சனைகளை தான் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு. விவசாய தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு விவசாயம்லாம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு. அதே மாதிரி ஆடு மாடு போன்ற வாகன சம்பந்தமான தொழில் பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான லாபங்களை தரக்கூடிய அமைப்பு வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் கூட அந்த உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் வந்து சரியாகி ஒரு நல்ல சுகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களோட அம்மாவுக்கு வந்து இதுவரைக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து இந்த பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2022 பிறகு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார். இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து 3, 6, 11 ராசிக்கு 3, 6, 11 போன்ற இடங்களில் வந்து இருக்கிறத வந்து நல்ல விசேஷமான அமைப்பு என்று தான் வந்து ஜோட சாஸ்திரத்தில் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்கு வந்து 6ஆம் வீட்டுக்குடைய சனி பகவான் வந்து அங்கே ஆட்சியாக இருப்பதனால் 6ஆம் இடம் அப்படிங்கிற வந்து எதிரி நோய் கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு எதிரி தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி நோய் தொந்தரவுகள் வந்து நோய்களுக்கு வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நோய்க்காண்டி நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அதன் மூலமாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது எதிரி தொல்லைகள் மூலமாக வந்து பிரச்சனைகள் உருவாகி அதுக்காண்டி நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் 12 ராசிக்குமே வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடுறதா இருக்கேன். நன்றி, வணக்கம், நன்றி.